கனவு இன்னும் ஒரு வினாவை அவதானியுங்கள். படம் ஒன்று தரப்பட்டுள்ளது. ஒரு செவ்வகமானது ஏழு சம செவ்வக பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. விளக்கிய பரப்பானது பெரிய செவ்வகத்தின் பரப்பின் என்ன பின்னம் என்று கேட்கப்பட்டுள்ளது. அதாவது பெரிய செவ்வகம் ஏழு சிறிய செவ்வகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கே நிலக்கிய பரப்பானது இந்த பெரிய செவ்வகத்தின் பரப்பின் என்ன பின்னம் இதை காண்போம். இதற்காக அவதானியுங்கள். சிறிய செவ்வக பகுதியை எடுக்கின்றேன். இந்த சிறிய செவ்வகத்தின் நீளம் ஏயாகவும் அகலம் பியாகவும் கருதுவோமாக இருந்தால் இதன் பரப்பளவு நீளம் தர அகலத்தான் தரப்படும். அதாவது ஏ தர பி ஏபியாக இருக்கும். இது ஒரு சிறிய செவ்வகத்தின் பரப்பு. அவ்வாறான ஏழு சிறிய செவ்வகங்கள் இருக்கு. ஆகவே ஏழு சிறிய செவ்வகத்தின் பரப்பு சமன் ஒரு செவ்வகத்தின் பரப்பு சிறிய செவ்வகத்தின் பரப்பு ஏபியாக இருந்தால் ஏழு பகுதிக்கும் ஏழு ஏபியாக இருக்கும். இது பெரிய செவ்வகத்தின் பரப்புக்கு சமன். ஆகவே பெரிய செவ்வகத்தின் பரப்பு சமன் ஏழு ஏபி அலகாக இருக்கும். தொடர்ந்து அவதானிகள் மாணவர்களே, சிறிய செவ்வகத்தின் ஒரு நீளம் ஏ அலகு என்று எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அகலம் பி என்று எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நீளம் ஏ அலகாக இருந்தால் இது ஏயாக இருக்கும், இந்த நீளம் ஏயாக இருக்கும். இப்பொழுது நிலக்கிய பரப்பின் பரப்பளவை காண்கின்றேன். அதாவது நிலற்றிய பகுதியின் பரப்பளவு சமன் நிலற்றிய பகுதி முக்கோணமாக இருப்பதனால் முக்கோணியின் பரப்பை காண்கின்றேன். முக்கோணியின் பரப்பு அரை தர அடியாக மூன்றே பரப்பட்டுள்ளது. அதன் செங்குத்து உயரம் பியாக உள்ளது. அரை தர அடி தர செங்குத்து உயரம் கேட்கப்பட்ட கேள்வி, இந்த நிலத்திய பரப்பானது பெரிய செவ்வகத்தின் பரப்பின் என்ன பின்னம்? ஆகவே நிலத்திய பகுதியின் பின்னம் சமன் பெரிய செவ்வகத்தின் பரப்பு ஏழு ஏபியாக உள்ளது. நிலத்திய பகுதியின் பரப்பு அரை தர மூன்று ஏபியாக உள்ளது. இதை சுருக்கோமாக இருந்தால் ஏபி இரண்டு பண்ணப்படும். தொகுதி எண்ணாக மூன்றும் பகுதி எண்ணாக ரெண்டு பதினாறும் பரப்படும். ஆகவே இந்த நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவுக்குரிய பின்னம் பதினாறில் மூன்று ஆகும். நன்றி மாணவர்களே.